ரோடு திருப்பி நிற்கிறது தீர்க்கதரிசிகளின் கூட்டம். இந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்தில் பெரியவருக்கும் வாலிபருக்கும் மட்டும்தான் வேலையா? இதில் சிறுவர்களின் பங்கில்லையோ? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று யோவில் 2:28 சொல்லப்பட்டது யாரை குறித்து? இதோ கர்த்தருடைய ஆவி பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டு அவர்கள் தரிசனங்கள் காண்பார்கள், தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள், வல்லமையாக வெளிப்படும், வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்படும் என்று யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:28, அப்போஸ்தலர் 2:17, சங்கீதம் 8:2, மத்தேயு 21:16 வசனங்கள் நமக்கு சொல்கிறது. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மூலமாக பாடல், கை குழந்தையிலிருந்து 12 வரைக்கும் உள்ள பிள்ளைகள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தராகிய தேவன் தமது தீர்க்கதரிசிகள் மூலம் பேசி தமது வசனத்தை உறுதிப்படுத்தியது உண்மைதானா? இன்றைய சிறுவர்களின் மீது இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்பட்டுள்ளதா? இவர்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரா? இதோ உங்கள் பார்வைக்கும் சிந்தனைக்கும். ஹலோ மலாக்கடிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் தெரியும், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஆமா தானே? ஆமா ஆமா, இப்ப எக்ஸாம் கூட நடந்துட்டு இருக்கோம், ரொம்ப பிஸியா இருப்பீங்கல்ல. நானும் கூட படிச்சு படிச்சு என் கண்ணெல்லாம் உள்ள போயிருச்சு. என்ன பண்றது, நல்லா படிச்சு அடுத்த கிளாஸ் போகணும்ல. ஓகே ஓகே, எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா? எழுதுனீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்கப்பா. டிவியை பார்த்துட்டே இருங்க, ஆனா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லாதீங்க. நல்லா எழுதுனீங்களா? குட் குட், வெரி குட். நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போயிடணும். ஓகே ஓகே குட்டீஸ், நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் அடுத்த வாரம் புது ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க கூட சந்திப்பேன்னு சொல்லி இந்த வாரம் கூட என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ நான் சந்திச்சு பேசினேன். அவங்க வீட்டுலதான் இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டு தரிசனம் பாத்திருக்கால, உங்க எல்லாருக்கூடையும் அவளை பேச சொல்லணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் அவ வீட்டுக்கு நான் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நிகழ்ச்சியை பாக்குறக்கு எல்லாரும் தயாரா உட்காந்துருங்க. எல்லாரும் என் ட்ரெஸ்ஸையே பாக்குறீங்க. ஐயோ, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரையே பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வாங்கப்பா. தெரியும் தெரியும்.
அப்ப சொல்லு பாக்கலாம். உங்களில் ஒரு பெண் யானத்தில் குறைவனாய் இருந்த யாவருக்கும் சம்பூர்மாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரையும் நாங்கள் தேவனத்தில் கேட்கிறார். அப்போதான் உங்க கொடுக்கல் யாக்கோபு ஒண்ணு அஞ்சு. கரெக்டா சொன்னீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில கர்த்தருடைய சாட்சியை சொல்வதற்காக உங்கள் மத்தியில் இருப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கேர்லின், இவளோட பெயர் வந்து கேர்லின். இவளை பத்தின சாட்சி உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். இவங்க வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு.
நாங்க வந்து பிரேயர் பண்ணுவோம் எப்பவுமே. ஏசப்பா, சின்ன வயசுல நான் வந்து ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு வருங்காலத்துல வரப்போற பாப்பாக்காக. அதுக்கப்புறம் திருமணம் நடந்து தினந்தோறும் வந்து என்னோட வயிற்றுல கை வச்சு பிரேயர் பண்ணுவோம். நானே ஹஸ்பண்டை சேர்ந்து ஏசப்பா எங்க பாப்பாவை கர்த்தர் அபிஷேகிக்கணும், ஏன்னா அவ வந்து ஒரு பெரிய அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மகளா வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரேயர் பண்ணுவோம். கர்த்தர் அதே மாதிரியே கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தாரு. எல்லா வாரமும் சண்டேஸ்ல நாங்க சர்ச்சுக்கு ரெகுலரா போயிடுவோம். பாப்பாவும் எங்களோட அழைச்சிட்டு போவோம். சண்டே சர்ச் வருவா, நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே அடம் பிடிப்பாங்க. எனக்கு இது வேணும் வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. எக்ஸாம்பிள், கால் எல்லாம் வந்து உதச்சு எனக்கு வேணும், நீங்க கொடுத்தாதான் ஆச்சு அப்படி சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அந்த காரியம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட நல்லா பிரேயர் பண்ணுவோம், ஏசப்பா இந்த மாதிரி பாப்பா வந்து அவளுக்கு வந்து கர்த்தர் தான் நீங்க அற்புதம் செய்யணும், இந்த மாதிரி குணத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கவே மாட்டா. நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி கொடுப்பேன், நான் கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு 6 months முன்னாடி அவங்க வந்து வெளியில நின்றுட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுள்ள இருப்பேன். வெளியில இருக்கும் போது என்ன நடக்கும், அவங்க மூணு பார்த்துட்டு மூணுல ஜீசஸ் தெரியுறாங்க, அம்மா வாங்க வந்து பாருங்க மூணுல வந்து ஜீசஸ் தெரியுறாங்க, நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் அதை அலட்சியம் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எப்படி வந்து நான் நம்புறது அப்படி சொல்லிட்டு, பரவாயில்லமா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருவேன். ஆனா அவங்க ரொம்ப கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு மறுநாளும் அதே மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க, அம்மா வாங்க ஏசப்பா தெரியுறாங்க, ஏசப்பா சிரிக்கிறாங்க பாருங்கம்மா உங்களுக்கு தெரியலையா சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு நாளும் அதே மாதிரி கூப்பிட்டாங்க, நான் வரல. அப்ப எங்க மாமியார் வீட்டுல இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஆச்சு நீங்களாவது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள காமிச்சு அவங்களுக்கும் தெரியல. ஆனா பாப்பாக்காக என்ன பண்ணாங்க, ஆமா அம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு நாள் மறுநாள் இன்னொரு நாள் அப்படி கூப்பிட்டாங்க, நானும் வந்து எட்டி பார்த்தேன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க சொன்னாங்க, இப்ப உட்கார்ந்துருக்காங்க பாருங்க ஏசப்பா, அந்த ராஜா, அவ ராஜா சேர் தான் சொல்லுவான், ராஜா மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்து கையில புக் வச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, பாருங்கம்மா நல்லா பாருங்கம்மான்னு சொன்னாங்க. ஆனா நான் பார்த்தேன், எனக்கு தெரியல, சரிம்மா பரவாயில்ல அப்படி சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் ப்ரேயர் பண்ணும்போது என் கூட முட்டி போட்டு கதறி அழுது ஆசீர்வதிங்க. எல்லா நாளும் எல்லா நேரத்திலயும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா சில டைம்ல பாத்தோம்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவா, அவங்கள ரட்சிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் அந்த மாதிரி குணம் வந்து அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது, அடம் பிடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி அவங்க பழைய மாதிரி அடம் பிடிக்கிறதே இல்ல. இப்ப ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காங்க. இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க வந்து நம்பணும். ஏன்னு சொன்னா அவங்க வந்து இப்ப ரொம்ப நல்ல பிள்ளையா மாறிட்டாங்க, ஒரு செல்ல பிள்ளையா மாறிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம எது கேட்டாலும் பரவாயில்ல சரி நீங்க வாங்கி கொடுங்க ஏசப்பா பிள்ளை, அப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுக்கணும் அப்படி சொன்னா சரிம்மா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி கர்த்தர் வந்து மகளை மாத்தினதுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சூப்பர் மம்மி, இப்போ உனக்கு நல்லா உன்னை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்களே. சரி கர்லின், நீ ஏசப்பா தரிசனத்துல பார்த்ததா சொன்னாங்களே, நீ ஏசப்பாவ பாத்தியா? ஆமா. எப்ப பார்த்த, என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கிளியரா சொல்றியா? நான் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நிலால ஏசப்பா தெரிஞ்சாங்க, ராஜா சேர்ல உட்காந்துட்டு இருந்து ஒரு புக் படிச்சு நின்றாங்க. எனக்கு ஒரு வாக்கு தத்து ஒரு எனக்கு ஒரு வார்த்தை தத்து தந்துட்டு போனார். சூப்பரா தரிசனம் பார்த்திருக்கே பாப்பா. ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிச்சாங்களா? சரி, நீங்க ஏசப்பாட்ட நல்லா ஜோம் பண்ணுவீங்களா? ஆ, யார் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணுவீங்க? அனாதைங்களுக்கு,
நெக்ஸ்ட் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு ஓ சரி இந்தியா தேசத்துக்கு ப்ரே பண்ணுவேன், பிலிப்பைன்ஸ்க்கு ப்ரே பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஏஞ்சல் டிவி பாக்குற குட்டீஸ்க்குலாம் ப்ரேயர் பண்ண மாட்டீங்களா? ப்ரே பண்ணுவேன். ஓகே, இப்ப எல்லாருக்காவும் ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன குட்டீஸ், நீங்களும் நம்ம கேர்லின் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க சரிங்களா? எப்பப்பா இந்த டாலி கொடுத்தீங்களே நன்றி, மென் புதுக்கும் புதுலைக்கும் புதுக்கும் நீ நல்லவ சர்வ வல்லவர் கிருபை உள்ளவ போதுமானவர் குடிஸ்க்கு கொடுக்கிறோம் சோதரிக்கின்றோம் நீதான் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண மாதிரி நீங்களும் மற்ற தேசங்களுக்காக குட்டி பிள்ளைங்களுக்காக ப்ரே பண்ணும் சரிங்களா? ஓகே, இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சரியா? அதனாலதான் ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா? ஒரு லெட்டர் பார்த்த உடனே தேங்க்ஸ் ஏஞ்சல், வெரி குட் வெரி குட், நல்ல எக்ஸாம் தான் எழுதுனியா? ஓகே, இப்ப நம்ம மல்லா குட்டீஸ் எல்லாரும் உன்னை பாத்துட்டு இருக்காங்க, நீ தரிசனம் பார்த்ததா எனக்கு லெட்டர் போட்டீல? ஆமா ஏஞ்சல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ என்ன தரிசனம் பார்த்தேன்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீ சொல்லுவியா? சொல்லுவேன். என்ன மல்லா குட்டீஸ், நம்ம ஃப்ரெண்ட் அபிநயா ஒரு தரிசனம் பாத்திருக்காங்க, அதுவும் திறந்த கண்ணுல பாத்திருக்காங்க, அது என்னன்னு நம்ம அபிநயா சொல்றத கேக்குறீங்களா? ஹாய் குட்டீஸ், நான் ஒரு நாள் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன், அப்ப வந்து இயேசுப்பா பாக்கணும் ஆசையா இருந்தது, அப்ப வந்து ஆயா வீட்டுக்கு தூங்கிட்டே இருக்கும் போது ஆயா வீட்டுக்கு வந்த மொட்டை மாடிய பார்க்கும் போது அங்க இது மேகம் எல்லாம் கருப்பா இருந்தது, அப்ப வந்து இது காட்சியெல்லாம் அடிச்சுட்டே இருந்தது, அப்போ இது ஒயிட் கலர் ட்ரெஸ் நிறைய போட்டுட்டு இங்க நடந்துட்டே இருந்தாரு ஏசப்பா, அப்ப வந்து ஆயா இங்க வாங்க மொட்டை மாடியில ஏசப்பா இருக்காங்க, இங்க அங்க வளர்த்திட்டே இருக்காங்க, வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப ஆயா வந்து பார்த்தாங்க, ஆயா கண்ணுக்கு தெரியல ஏசப்பா என்
கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாரு. நான் அபிநயோடைய ஆயா பேசுறேன். ஒரு நாள் வந்து துணி துவச்சு எடுத்துன்னு போயிட்டு மொட்டை மாடியில காய வைக்கிறதுக்காக போனேன். அப்போ வந்து காய வச்சுட்டு நின்று நான் ப்ரேயர் பண்ணேன் இசப்பா கிட்ட. அப்பா அவருடைய பிரசனத்தை வந்து நான் அந்த மொட்டை மாடியில வந்து உணர்ந்தேன். ஒரு காத்து ஒரு மாதிரி சில்லுன்னு மேல வந்தது. அதுக்கப்புறம் நான் இறங்கி கீழே வந்துட்டேன். வந்து வீட்டுல வந்து பெருகிட்டு இருந்தேன். அபிநய வந்து அந்த கொஞ்ச நேரத்துல வந்து ஆயாயா இங்க வா மொட்டை மாடியில யாரோ ஒருத்தர் மேல போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு. நான் வந்து பார்த்தேன். பாக்குறப்ப வந்து என் கண்ணுக்கு யாருமே தெரியல. அபிநய வந்து ஏசப்பா பாத்துருக்குது. ஏசப்பா வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு அபிநயாக்கு. கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. நல்லா படிக்கணும் ஏசப்பா. உன்ன தரிசனம் நிறைய காமிக்கணும் ஏசப்பா. சாது தாத்தா ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்னுடைய ஆசீர்வதிங்க ஏசப்பா. குட்டி பசங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. சாத்தனை ஜெயிக்கணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அது படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரவங்க இப்படி எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லா குட்டி பிள்ளைங்களையுமே ஏசப்பா சரிசமமா நினைக்கிறாங்க. அதனாலதான் எல்லா பிள்ளைங்களுக்கும் யோவேல் 2:28 சொல்லப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து அவர் எல்லா பிள்ளையுடைய கண்களையும் திறந்து தரிசனங்களை கொடுக்கிறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த அபிஷேகத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் சரிங்களா? இப்ப நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துருச்சு. அடுத்த வாரம் ஏஞ்சல் உங்களை சந்திப்பேன். ஓகே, பாய் குட்டீஸ். இந்த மாதிரி உங்க குழந்தைகளும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்த தரிசனத்தையும் விளக்கமாக எழுதி உடனே எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட முகவரி மல்லா குட்டீஸ், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. அவர் இமெயில் ஐடி மல்லா.குட்டீஸ்@angeltv.org.